எனக்கு போதும் ஆண்டவர், என் இயேசு எனக்கு போதும் ஆண்டவர், என் இயேசு எனக்கு போதும் ஆண்டவர், என் இயேசு எனக்கு போதும் ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம், என் இயேசு எனக்கு போதும் ஆண்டவர், என் இயேசு எனக்கு போதும் ஆண்டவர். ஹல்லேலூயா ஆண்டவர், நீங்க எனக்கு போதும் ஆண்டவர், நீர் எனக்கு போதும் ஆண்டவர். என்னுடைய கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை முன்னிறுத்தி, நீங்கள் ஆண்டவர் மட்டும் இருக்கிறீங்க அந்த உணர்வோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் எனக்கு போதுமான, நீ எனக்கு போதும் பா. ஆமே, நீங்க எனக்கு போதுமான. என் வாழ்க்கையில நீங்க பூரணரா இருக்கும் போது எனக்கு இன்னொரு தேவை என்று ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, இன்னொரு தேவை என்று ஒன்றுமே வராதுப்பா. காரணம், நீர் எனக்கு போதுமான, என் இயேசு எனக்கு போதுமான. நீங்க என் வாழ்க்கையில பூரணரா இருக்கும் போது எனக்கு இன்னொன்னு தேடு, இன்னொரு காரியத்தை, இன்னொரு நபரை தேடு, போக வேண்டி வராது. எனக்கு போதுமானவர் நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் மேலான சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான், ஓ எஸ் லார்ட், நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல். ரெண்டு கைகளை உயர்த்தி, என் உயிரே, சுத்தமாக்கினான்பே, பழுதாய் கிடந்த என்னை கிருபையல்லவா. சொல்லுங்க, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. நீர் இல்லாமல் நான் இல்லை, ஆமே, நினைவில்லாமல் வாழ்வில்லை. என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் லோரி ஜீச, சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான் இல்லை அப்பா, நீர் இல்லாமல் நான் இல்லை. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இது அறிக்கை, நினைவில்லாமல் எனக்கு ஏது வாழ்வு தகப்பனே,
நீங்க தான்ப்பா எனக்கு வாழ்வை தருகிறவர், எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்வீங்க, என் அரணே என் அரணே, கமதனரா. எத்தனை பேர் உள்ள நன்றியால் நிறைந்து சொல்லுகிறது, அநாதையான என்னை அணைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த அன்பே. கிருபை அல்லவா, இந்த கிருபை என்னவென்று சொல்லி பாட, கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரியது. கமதனரே, அப்பா நல்ல தகப்பனே, நன்றி ராஜா. ஆமே. க்ளோரியாலரே மாம்ரோ செலரே, நீர் இல்லாமல் நான் இல்லை அப்பா. ஆமே. நம்மா சொல்லுங்க, நீர் இல்லாமல் உங்களுக்கு அது தெரியும். உங்களாலதான் ஓ நீர் இல்லாமல் நான் இல்லை, இல்லாமல் நீர் இல்லாமல் ஓர் அலரா தனரா, நீர் இல்லாமல் இயேசுவே நானில் பலம் இல்லாமல் வாழ்வில்லை. அவர் செய்தது சொல்லி பாடுவோமா. நீரன்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேன், கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேன். நீரே நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஓ நீரே சிறந்தவரே. ரெண்டு கைகளை விரித்து இயேசுவே 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 இயேசு, அவர் நாமத்தை சொல்லும் போதே விடுதலை. இயேசுவே இயேசுவே சொல்லி, உலகத்தின் ஆழத்திலே உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீங்கப்பா. கிருபை அல்லவா, உந்த நண்பின் ஆழத்தில், உந்த நண்பின் ஆழத்திலே இன்னும்
மூழ்கி மூழ்கி செல்ல என் உள்ளம் ஏங்குது தகப்பனே. அவர் அப்படியே உயர்த்துவோம், நீரே நீரே இன்றும் என்றும் நீரே ஆராதிக்க சிறந்தவர். சபரல கரதனரா நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இப்பொழுது ஒரே சத்தமா இயேசுவே இயேசுவே Jesus நல்ல கரங்களை தட்டி இந்த நாளை எங்கள் வாழ்நாளில் ஒரு நாளாக நீங்கள் கூட்டி தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் எங்களுடைய தேசத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். தேசத்தை ஆளுகின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஜனங்களை ஞானமாக விவேகத்தோடு வழிநடத்துவதற்குரிய ஆற்றலை ஒவ்வொருவரும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறது அப்பனே. தேசத்திலே நல்ல சமாதானம் ஆசீர்வாதம் நல்ல செழிப்பை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு முது பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஒவ்வொருவரும் உண்மையும் உத்தமமாக திறப்பிலே நின்று ஆத்தும பாரத்தோடும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் நீங்க அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற கடமையை சின்சியராக செய்வதற்கு தேவன் ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. இது கடைசி காலம் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு ஆத்துமா கூட நஷ்டப்பட்டு போகக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொருவரும் துரிதமாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு போதகர்களுக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு உந்துதலை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசத்துக்குள்ளாக எழுப்புதல் பற்றி எறுவதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கிருபைக்குள்ளாக மறைத்து எந்த தீங்கு ஆபத்து மோசங்கள் பலவீனங்கள் அண்டி கொள்ளாதபடிக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் வளர்ச்சியை கொடுத்து நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோம். பிள்ளைகள் தங்களுடைய படிப்புகளிலும் தங்கள் வாழ்வின் வழிகளிலும் உமக்கு பிரியமானவர்களாக இருந்து வாழ்வில் வெற்றிகளை பெறுவதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிப பிள்ளைகளுடைய சமூகத்திலே தருகிறோம். தங்களுடைய வழிகளை உடைய வேத வசனத்தின்படி காத்து நடந்து பரிசுத்தவான்களாக வாழுவதற்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. விசேஷமாக பல விதமான பாவங்களுக்குள்ளாக அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. மதுபானங்களுக்கு அடிமையாகி இருப்பவர்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருப்பவர்கள், மொபைல்களுக்கு அடிமையாகி இருப்பவர்கள், இன்னும் பல விதமான தீமைகளுக்கு அடிமையாகி இருக்கின்ற ஒவ்வொரு நிலைமைகளும் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்வை விட்டு முழுமையாக மாறி அவர்கள் உம்முடைய அன்பை ருசித்து அன்புள்ளவர்களாக மாறுவதற்கு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. விசேஷமாக சத்ருவானவன் காதல் என்கின்ற ஒரு மாய வலையை வாலிப பிள்ளைகளுக்கு நேராக வீசி அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை சுரண்டி இழுக்க நினைக்கிற அந்த நிலைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழுமையாக அழிந்து போக வேண்டும் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் காக்கப்படுவதற்கு தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. திருமண வயதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் தேவன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி கொடுத்து வாழ்வை நன்மையாக முடிசூட்ட வேண்டுமாறு கெஞ்சி
அஞ்சி கேட்கிறந்தே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவர் ஒவ்வொருவருக்குரிய துணையையும் நீங்கள் சிருஷ்டித்திருக்கிறீங்க தகப்பனே. இதை அறிந்து உணர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய சமூகத்தில் இருந்து தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு கிருபை செய்யுங்க. சத்ருவானவர் மாயைக்கு நேராக இழுக்கின்ற வலைகளில் ஒரு பிள்ளை கூட சிக்கி போகாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை எச்சரிப்போடு நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வேலைக்காக முயற்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் தருகிறோம் அப்பா. நல்ல ஒரு கனவோடு ஆசையோடு அவர்கள் படித்திருப்பார்கள் தகப்பனே. தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து ஒவ்வொருவருக்கும் படிப்பிற்குரிய நல்ல வேலை வாய்ப்புகளை என் தேவன் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. அப்பா பிரெக்னண்டாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் தருகிறோம். தெய்வீக சுகம் பலன் பாதுகாப்பு அனுகூலம் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. தாயும் சேயும் சுகபத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. குழந்தைக்கு பரிபூர்ண வளர்ச்சியின் தேவன் பரத்திலிருந்து ஈவாக கட்டளை இடுங்க. குழந்தைக்கு என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் தேவன் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அந்த தாய்க்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க அப்பா. ஏற்ற நாளில் நல்ல ஒரு விடுதலையை கண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. குழந்தை செல்வம் இல்லாமல் பாரத்தோடும் கண்ணீரோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம் தகப்பனே. வருடங்களாக காத்திருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. இனி எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்குமா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கின்ற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஆனால் என் தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. ஏசப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இறங்கி அவர்களுக்கு தேவையான குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்கள் வாழ்வை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. இதோ குழந்தைகள் கற்பத்தின் கனி என்பது நீங்கள் கொடுக்கின்ற ஈவு தகப்பனே. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உமக்கு உகந்த பாண்டங்களாக சாட்சிகளாக எழுப்பி நிற்பதற்கு தேவன் கிருபை செய்யுங்க தகப்பனே. கடன் பாரத்துக்குள்ளாக கஷ்டப்பட்டு கண்ணீரோடு என்ன செய்வோம் என்று தெரியாமல் கலங்கி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் தகப்பனே. அந்த கடன் பாரத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க விடுவிக்க வேண்டும் தகப்பனே. சில நேரங்களிலே அறியாமையினாலேயோ இல்லை தங்களுடைய தவறுகளினாலேயோ இந்த கடன் பாரத்துக்குள்ளாக சிக்கொண்டிருப்பார்கள் அப்பா. அந்த நிலைமைகள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு மன்னித்து தேவன் ஒரு விசை இறக்கம் செய்யுங்க தகப்பனே. இந்த கடன் என்கின்ற சாபத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா சொந்த வீடுகள் சொந்த இடங்கள் இல்லாமல் கண்ணீரோடும் கவலையோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபியாக இறங்கி அவர்களுக்குரிய தேவையை நீங்கள் பரத்திலிருந்து சந்தித்து கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. பலவீனப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க. ஆக்சிடென்ட் ரேட் முழுமையாக குறைந்து போவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா உறவினர்களை இழந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுங்க தகப்பனே. குடும்பங்களுக்குள்ளாக பிரச்சனை குழப்பங்கள் கலகங்களினாலே சமாதானத்தை இழந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தாமே சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு ஜனங்களும் செய்கின்ற வேலைகள் தொழில்கள் கடமைகளிலெல்லாம் உங்களுடைய கரம் கூட இருந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீங்கள் அவர்களை வழி நடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. இந்த நாளையும் இந்த நேரத்தையும் மீதியுள்ள நேரங்களையும் உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.